இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த மாவளுக்கு பற்றி எப்படி பண்ணணும் அதுன்றத வந்து காமிக்கலான்னு இருக்கேன். இந்த மாவளுக்குன்றது வந்து ரொம்ப விசேஷமானது. இது பண்ணுறது இப்போ சில பேர் அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் பண்ணுவாள், நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது. இது பண்ணும்போது பெருமாள் கண்டிப்பாக நம்ம பாத்துக்கு வந்துருவான்றது ஐதீகம், அதுதான் உண்மை ஆக்சுவலாக. அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ஆனால் மடியாக பண்ணணும். காத்தால் எழுந்து குளிச்சுட்டு வந்து காஃபி டீ கூட சாப்பிடக்கூடாது, குளிச்சு மடியாக. இது இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர், அது பெருமாள் வச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாம் மேக்ஸிமம் ஒன் அவர் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த பச்சரிசி இருக்குது பாருங்கள், அந்த நார்மலாக சாப்பிட்ற பச்சரிசி, அதை வந்து நல்லா ஜலம் போட்டு ஒரு நல்லா அலம்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போட்டு வச்சா போகிறோம். வச்சதுக்கப்புறம் இது நல்லா வந்து வடிகட்டியில் போட்டு ஜலத்தெல்லாம் இறக்கி வைக்கணும். இதெல்லாம் இந்த மாவு பண்ணுறது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரொசீஜர் தான், ரொம்ப வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் மாவு வந்து கடையில் வாங்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப முடியலன்னா கடைக்கு போங்க, இல்லைன்னா இந்தமாரி ஆற்றுலே பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம்னா அது வந்து பெருமாள் வரது வந்து ஐதீகம் இருக்கிறதுனால அப்படியே பண்ணலாம். இதை தண்ணியை ஜலம் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஒயிட் கிளாத்தில் நார்மல் கிளாத்தில் போட்டு அது ஒரு 10 மினிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். இது ஊற வச்சுட்டு இந்த டயத்தில் நம்ம பெருமாள் ரூமில் போயிட்டு பெருமாள் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றக்கூடாது, பெருமாள் இடத்த க்ளீன் பண்ணி வைக்கணும். நம்ம இந்த மாவளுக்கு ஏற்றும் போது ஐதீகம் என்னென்னா இந்த விளக்கு மட்டும்தான் எரியணும், மிச்சப்படி ஆற்றுல எந்த விளக்கும் நம்ம ஏற்றுறதில்லை. அதே மாதிரி மாவளுக்கு வந்து இந்த மாலை பட்சத்தில் ஏற்றக்கூடாது, புரட்டாசி 18ஆம் தேதி ஆரம்பித்தா கூட பார்த்துக்கணும் மாலை பட்சம். அதேமாதிரி இப்போ பெருமாளுக்கு பிரம்மோஸ்வம் திருப்பி நடக்கும்போது அந்த டயத்துலையும் ஏற்றுற பழக்கம் கிடையாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவோன்னா திருப்பதியில் வந்து தேர் இருக்கிற அன்னைக்கு ஏற்றுவாள். இப்போ நாங்கள் வந்து சில பேர் அது பழக்கம் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தா திருவோணம், என்றைக்கு திருவோணம் வருதோ அன்னைக்கு ஏற்றுற பழக்கம் உண்டு. ஸோ அதுமாதிரி அது ரெண்டு பார்த்துங்க, அது மட்டும் பார்த்துங்க. மாலை பட்சம் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது, அதுவும் பிரம்மோஸ்வம் ஏற்றக்கூடாது. தேர் இருக்கிற பழக்கம் இருந்தால் தேர் அன்னைக்கு ஏற்றலாம். நல்லா அரிசி காஞ்சிட்டு பாருங்கள், அப்படி இப்போ தொட்டா அப்புறம் ஒட்டலை பார்த்தீங்கன்னா அந்த இந்த டயத்தில் இந்தமாரி எடுத்து ஹாஃப் அன் அவர் தான் ஆகும். நல்லா ஒத்தையாக துணியை விரிச்சுட்டு நம்ம போட்டோம்னா நல்லா ஈஸியாக காஞ்சிடும். இப்போ நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன், இந்த பிறகு நைஸாக அரைச்சின்ட்டேன். இது வந்து இந்த அழகில் வந்து பெருமாளுக்கு எது எடுத்தாலுமே நம்ம வந்து கோபுரமாக எடுக்கணும், அதனால் வந்து கோபுரமாக அரிசி ஒரு எடுத்தேன் இந்த அழகில், அதை ஊற அதை ஊற வச்சுட்டு நைஸாக அரைச்சின்னுருக்கேன். இப்போ இதுலேயே இந்த பொடியிலே வந்து இந்த நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளத்தை நல்லா திருவிண்டுருங்க, திருவிண்ட்டு அது முக்காக்கு மேலே எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டு ரெண்டு ஏலக்காய், இந்த ஏலக்காயை ரெண்டு போட்டு திருப்பி நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சிடணும். அடித்ததுக்கப்புறம் வெள்ளி பிளேட்டில் இல்லைனா வாழை இலை தான் எடுத்துக்கணும், வேறு எதுவும் வெவசல் பிளேட்லாம் எடுக்கக்கூடாது. அது அதில் போட்டு அது என்ன ஆகுனா இதையும் போட்டுட்டு நம்ம கையால் கொஞ்சம் பிசையும் போது என்ன ஆகுனா அந்த மெல்ட் ஆகிக்கும் கொஞ்சம். சப்போஸ் அப்படியே ஆலையில் உதிரி உதிரியாக அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா எப்படி நம்ம பெருமாளுக்கு வந்து தேங்காய் உடைப்போம், அந்த தேங்காய் உடைக்கிற ஜலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜலத்தை தெளிச்சு தெளிச்சுந்து நான் பண்ணிக்கணும். நான் வந்து கோபுரமாக பண்ணுவேன், அதாவது பெருமாள் பண்ணுறது கோபுரமாக பண்ணிவிட்டு நடுவில் குழி பண்ணிக்கணும். குழி பண்ணிவிட்டு இந்தமாரி பாக்கு இருக்குது பார்த்திங்களா, கொட்டைப்பாக்கு, இந்த பாக்கு வந்து 5 எடுத்து வச்சிடுறது. ஏன்னா திரி நின்று எரியறதுக்கு இப்படி வைக்கும்போது இந்த திரி இப்படி வச்சுட்டு இங்கே வந்து இந்த குழி 5 அந்த கோபுரமாக பண்ணிவிட்டு ரெண்டு கையால் நடுவில் குழி பண்ணிவிட்டு இந்த இடத்துல 5 இடத்துல 5 கொட்டைப்பாக்க வச்சு இப்படி திரியை வச்சோம்னா நல்லா நின்று எரியும். அதில் வந்து நெய் தான் விடணும், நெய் வந்து நம்ம ஆற்றுல வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நெய் பண்ணால் பரவாயில்ல, இல்லை பசு நெய் கிடைக்கிறதான்னு பாருங்கள், அந்தமாரி இருக்கிறது விசேஷம். இந்த 5 இந்தமாதிரி 5 கொட்டைப்பா வாங்கி இதை வச்சுட்டு அதில் நடுவில் நிறைய குழியை பண்ணிவிட்டு நல்லா நெய் வந்து இந்த 1 கப்புக்கு மேலே பிடிக்கும், அந்த கப்பில் விட்டு நல்லா சின்னதாக எரிய விட்டுட்டு நமக்கு அப்புறம் வந்து நம்ம விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்ம அஷ்டோத்திரம் ஏதாவது சொல்லிவிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தானே குளிர்க்க வேண்டாம் அதை எடுத்துடணும் அப்படின்னு தோணித்துனா ஒரு வெத்தலை எடுத்து வச்சுட்டு அந்த எரியும் போதே அந்த திரியெல்லாம் எடுத்து வெத்தலை வச்சுட்டு முடிக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணணும், விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்கிறதுக்குள்ளேயுமே ஆல்மோஸ்ட் இந்த எல்லாமே தானே கொஞ்சம் அப்படியே குளிர்ந்துடும், அவர் குளிர்லன்னா அப்படி பண்ணிக்கலாம். இது குளிர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிச்சப்படி பெருமாளுக்கு எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணியிருக்கலாம் ஆற்றுல பெருமாளுக்கு, ஆனால் அப்புறம் தான் விளக்கு ஏற்றணும். இது ஏற்றும் போது வந்து அந்த மெத்த விளக்கு ஏற்றுறதில்லை, என்ன ஐதீகம்னா பெருமாள் வர்றதுனால நம்ம அது மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதம் வந்து 5ஆம் தேதி அக்டோபர் 5 வந்து தேர் திருப்பதியில், சில பேர் அன்னைக்கு ஏற்றுவா ஏற்றலாம். அப்படின்னா நாங்கள் ஏற்றுறது வந்து திருவோண நட்சத்திரம், அது வந்து விஜயதசமி அன்னைக்கு வருது, 8ஆம் தேதி வருது விஜயதசமி அன்னைக்கு, அன்னைக்கு வந்து ஏற்றுவதுல ஏற்று நான் என்ன பண்ண ஆற்றுலன்னா இந்த மாவளுக்கு ஏற்றிட்டு உப்பு இல்லாமல் வடை பண்ணுறது, ஏன்னா திருவோணத்தண்ணி உப்பு சாப்பிட்றதுனால உப்பு இல்லாமல் வடை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த அதே நாங்கள் வந்து எடுத்துப்போம். அது அப்படிலாம் இல்லை உப்புலாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி 5ஆம் தேதி ஏற்றுறோம் இல்லை 12ஆம் தேதி ஏற்றுங்க அப்படின்னா நார்மலாக வந்து கல்யாண தளிங்க மாதிரி நல்ல மோர் குழம்பு எல்லாம் இந்த மாதிரி நல்ல 2 காய்கூடலாம் பண்ணிவிட்டு அம்சியை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்லாம் அன்றைக்கி.
இது மாவில் கேத்துட்டு ஒரு தேங்காய் உடைச்சி வெத்தலை பாக்க வச்சு வாழைப்பழம் வச்சு நம்ம இந்த விளக்கேற்ற அடியில் வந்து நல்ல கோலம் போட்டு வெள்ளி பிளேட்டை வச்சு மேலே ஏற்றணும். இது உங்களுக்கு வந்து மாலை பட்சம் நடக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி கலந்து பண்ண காமிக்க வேணான்னு காமிக்கல, உங்களுக்கு தெரியலனா இன்னும் வாட்டி வேண்டிய ஒன்று அப்புறம் போடுறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அதை இதை போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து தண்ணி ஜலம் இருக்கும் பார்த்தீங்களா, இளநீர் தண்ணி. ஆக்சுவலாக நம்ம கையாலே இப்படி பிசையும் போதே என்னாகுனா இந்த இந்த இதுக்கு வந்து நீர் தண்ணி ஒட்டின்றோம். அப்படி ஒட்டிக்கலாம் உதிரியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி தோணித்தனா எப்படி இந்த தேங்காய் உடச்ச ஜலம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதனால தெளிச்சுட்டு இது பண்ணலாம். கோபுரம் பண்ணுறது ஈஸி, விளக்கு பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ஜலம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது மாதிரி பண்ணலாம். அது அது நெய் விட்டுண்டு இது ஒன்று சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லாது. அந்த மாவிளக்கு அவள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்காக பண்ணுறன்றத விஷயத்த சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த மாவிளக்கில் இந்த அரிசி மாவும் இந்த வெள்ளமும் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றனால இது வந்து இதில் விளக்கு திரி போட்டு ஏற்றுவோம் இல்லையா, இது அடைஞ்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்றது வந்து நம்ம வந்து பாடியில் வந்து டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணுமா. அது வந்து வாதம் பித்தம் அந்த தோஷம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து மெயினாக ஹெல்த்துக்கு வந்து இந்த அரிசி மாவு எரிஞ்ச அரிசி மாவு வந்து சாப்பிட்றது வந்து பாடியில் வந்து டெம்பரேச்சரை கூல் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு வந்து இது காரணம் வந்து என்னென்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குல்ல அரிசி மாவு, இந்த அரிசி மாவை இது திரி போட்டு எண்ணெய் இது நெய்யை வச்சு எரிக்கிறோம். இப்போ அது வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வேப்பராக மாறிடுமா, அதாவது ஆவியாக நீராவி ஆகி இது அட்மாஸ்பியரில் கலக்கிறனால மழையை தூண்டுமா. இது 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 மாதிரி ஒரு ஒரு வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு 100 இல்லை 1000 வீட்டில் ஒரே சமயத்தில் பண்ணுறான்னு வச்சுக்கேன், என்னாகும் இந்த இந்த அட்மாஸ்பியரில் இந்த வேப்பர் கலந்து மழையை தூண்டும். அதனால தான் அந்த மாரியம்மனுக்கு இப்போ மாறின்னா மழை, தமிழில் மாறின்னா மழை. ஸோ எல்லோரும் வந்து ஒரே சமயத்தில் இது மாவிளக்கு இப்போ ஏற்றுறனால இது வந்து அட்மாஸ்பியரில் மழையை தூண்டுறதுக்கு ஒரு இது, இது வந்து அட்மாஸ்பியரில் இது கலக்கும் போது இந்த வேப்பர் போகி போய் அதில் போய் மழை வர்றதுக்கு பண்ணுறது இந்த. ஆமாம், இதுதான் காரணம். அதனால தான் அந்த மழைக்காக வேண்டிக்கிறதுனால அந்த அம்மனுக்கு பேர் மாரியம்மன். இந்த மாவிளக்கு வந்து நம்ம வந்து வார வாரம் ஏற்றணும் கிடையாது, அந்த பர்டிகுலர் நாளை பார்த்துன்னு அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் ஏற்றினா கூட திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு, இல்லைனா சனிக்கிழமைனா பிரம்மோஸ்தம் இருக்கக்கூடாது, அதேமாதிரி வந்து மாலை பட்சம் இருக்கக்கூடாது, இல்லாமல் பார்த்துட்டு ஏற்றுங்க. கண்டிப்பாக ஏற்றுறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஆற்றுல அவ்வளோ நல்லா வரும். பழக்கம் இருக்குது இல்லைன்னு கூட கிடையாது, எல்லாருமே இந்த இதை வந்து இனிமேல் பழக்கம் பண்ணிக்கலாம். அந்த எந்த எந்த இன்னைக்கு ஒரு நாள் ஒரு சனிக்கிழமைக்கு முடிஞ்சன்னு கேட்டுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கல புரியாத டவுட் இருந்தால் கேளுங்கன்னு அப்புறம் நான் அதில் ஆன்சர் பண்ணுறேன்.